हेलो स्टूडेंट्स, वेलकम टू फोकस ट्यूटरिंग। ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டோட ரெடியூஸ்ட் போர்ஷன், 3 டேஸ் முன்னாடி ரெடியூஸ் பண்ண போர்ஷன்ஸை நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்தெந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, எந்தெந்த எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ் எதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கிளியரான ஐடியாவில் தான் நான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு வந்து இப்போ ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ அப்போ எந்தெந்த எக்ஸசைஸ், எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் முக்கியமாக எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதமான குழப்பம் இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள், இது ஸ்கிப் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எம்சிக்யூஸ் கிடையாது. ஸோ இதில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறது எல்லாமே வந்து நீங்கள் படிக்கக்கூடிய எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எம்சிக்யூ குவெஷ்சன்ஸ், இது டெலீட்டட் போர்ஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ டெலீட்டட் போர்ஷன்ஸ்லேருந்து நான் ரெஃபர் பண்ணி இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இதனுடைய PDF ஃபைலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற, மறுபடியும் சொல்கிறேன், இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்ம படிக்கக்கூடியதை தான் நான் எழுதியிருக்கேன். இதில் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடியது கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா Volume 1 and Volume 2 இருக்குது இல்லையா? Volume 1 வந்து 6 chapters அண்ட் Volume 2 வந்து அகெயின் அனதர் 6 chapters இருக்குது. ஸோ Volume 1 இருக்கிற 6 எல்லாமே டோட்டலாகவே நான் 12 chapters உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எதுலேருந்து இருக்குது, எக்ஸசைஸ் அண்ட் எம்சிக்யூ குவெஷ்சன்ஸ் எதுலேருந்து இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ 1st chapter அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.1 நீங்கள் 1.19 வரையும் படிக்கணும். நெக்ஸ்ட்டு 1.22 1.28 வரையும் படிக்கணும். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.1 1.5 வரை இருக்கிற இந்த எக்ஸசைஸ், 5 எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதில் தான் கன்ஃபியூஸ்டே ஆகுது. எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் இப்போ இந்த டெலீட்டட் போர்ஷன்ஸ்லேருந்து எதது அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. ஸோ எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 20 வரையும் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு 24 and 25 எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2nd chapter காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸாம்பிள் 2.1 to 2.21 வரையும் படிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2.1 to 2.6 வரை இருக்கிற எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும். எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் 1 to 15 வரையும் படிக்கணும். 16, 17 வேண்டாம், அப்புறம் 18 பார்க்கணும். நெக்ஸ்ட் 3rd chapter பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸில் வந்து 3.1 to 3.13 வரையும், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.15 to 3.30 வரையும் பார்க்கணும். எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எதுவும் லீவ் ஆகலை. ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 3.1 பார்க்கணும். 3.2 ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் மட்டும் பாருங்கள். 3.3, 3.4, 3.5 3rd to 7th sum வரை இருக்கிற சம்ஸ் மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் 3.6 எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4th, 6th, 8th, 9th, and 10th பார்க்கணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் சாப்டர், 4th chapter இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸாம்பிள் 4.1 to 4.15 வரையும் பார்க்கணும். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 4.1, 4.2, 4.3, and 4.4 எம்சிக்யூ குவெஷ்சன்ஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். 11 all the MCQ questions. ஸோ இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது, எல்லா எம்சிக்யூ குவெஷ்சன்ஸும் பார்க்கணும். நெக்ஸ்ட் 5th chapter பார்த்தீங்கன்னா 2D அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 2. இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் 5.1 to 5.38 வரையும் பார்க்கணும். எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எந்தெந்த எக்ஸசைஸ்னா 5.1, 5.2, 5.3 கிடையாது, 5.4, 5.5 1st 5 sums மட்டும் பாருங்கள். அண்ட் எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் இதுலேயும் எல்லாமே நீங்கள் பார்க்கணும், ஏன்னா அதில் வந்து ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான் விடுறோம். ஸோ அதனால் எல்லா எம்சிக்யூ குவெஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது 6th chapter பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜீப்ரா. வெக்டர் அல்ஜீப்ராவில் எக்ஸாம்பிள் சம் 6.1 to 6.52 வரையும் பார்க்கணும். எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 6.1 to 6.9 வரையும், அதுவும் இந்த 6.9 6th sum வரையும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கிற சம்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம், வேண்டாம். எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 15 வரையும் பார்க்கணும். அடுத்தது 16th MCQ இல்லை, 17th MCQ, 18th MCQ இல்லை, அடுத்தது 19 to 25 வரையும் இருக்கிற எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் 7th chapter அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கேல்குலஸ்.
சோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் இதுல இருந்து உங்களுக்கு செகண்ட் வால்யூம் ஸ்டார்ட் ஆகுது சோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா 7.1 ல இருந்து 7.18 வரையும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அண்ட் 7.33 ல இருந்து 7.65 வரையும் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் எக்சர்சைஸ் எதெல்லாம் படிக்கணும் அப்படினா 7.1 படிக்கணும் 7.2 படிக்கணும் 7.3 அண்ட் 7.4 வேண்டாம் அண்ட் 7.5 ல வந்து ஃபர்ஸ்ட் 7 சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும் MCQ questions 1 ல இருந்து 11 வரையும் again 14 ல இருந்து 20 வரையும் இருக்கிற MCQ questions மட்டும் பார்த்தா போதும் next 8th chapter differentials and partial derivatives இதுல differential and partial derivatives ல examples பாத்தீங்கன்னா 8.1 8.2 8.3 4.5 and 8.6 8.7 8.1 ல இருந்து 8.7 வரையும் பார்க்கணும் எக்ஸசைஸ் ரெண்டு எக்ஸசைஸ் 8.1 ஒன்று 8.2 MCQ questions பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் செவன்த் ஒன் எயித் ஒன் நைன்த் ஒன் மட்டும் பாருங்க நெக்ஸ்ட் நைன்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் இதுல எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 9.5 ல இருந்து 9.30 வரையும் பார்க்கணும் அடுத்தது 9.35 ல இருந்து 9.62 வரையும் பார்க்கணும் எக்ஸசைஸ் எதெல்லாம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸசைஸை விட்டுருங்க 9.1 அண்ட் 9.2 வேண்டாம் 9.3 பாருங்க அப்புறம் 9.4 விட்டுருங்க 9.5 ல இருந்து 9.8 வரையும் பாருங்க எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் 1 ல இருந்து 15 வரையும் 16th ஒன் கிடையாது 17 ல இருந்து 20 வரையும் பாருங்க நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 10th ஒன் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இதுல எக்ஸாம்பிள்ஸ் 10.1 ல இருந்து 10.30 வரையும் பார்க்கணும் எக்ஸசைஸ் வந்து 8 எக்ஸசைஸ் 10.1 ல இருந்து 10.8 வரையும் இதுல எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஸோ அதனால எல்லா எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸும் இந்த 10th சாப்டர்ல படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் நெக்ஸ்ட் 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நீங்க 11.1 ல இருந்து 11.15 வரையும் பாருங்க அடுத்தது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸசைஸ் தான் 11.1 11.2 அண்ட் 11.3 எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 3 விட்டுருங்க 4, 6, 7, 14, 15, 16 இருக்க எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் மட்டும் பாருங்க டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் ஸோ அதில் நல்ல வேலை எதுவுமே ஸ்கிப் பண்ணல எதுவுமே டெலிட்டட் போர்ஷன்ஸ் கிடையாது எக்ஸசைஸும் எல்லாமே பார்க்கணும் எக்ஸாம்பிள் சம்ஸும் எல்லாமே பார்க்கணும் எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸும் எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ 12th சாப்டர்ல எந்த டெலிட்டட் போர்ஷன்ஸும் கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் இந்த 12 சாப்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கிற படிக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் எழுதியிருக்கேன் இது எல்லாமே நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் நீங்கள் படிக்கக்கூடியது இது டெலிட்டட் போர்ஷன்ஸ் கிடையாது நான் டெலிட்டட் போர்ஷன்ஸ்லேருந்து எதெல்லாம் படிக்கணுங்கிறத நோட் பண்ணி எழுதியிருக்கேன் இது எந்த இதில் இருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எம்சிக்யூ க்வெஷ்சன்ஸ் மட்டும் இந்த வருஷம் 2020 to 2021 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு இந்த இதுதான் வந்து இப்போ நீங்கள் இந்த பப்ளிக் எக்ஸாம் வரையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் இதுதான் ஓகேவா ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கிளியராக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு PDF ஃபைலு ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ